இந்த விஷயம் டுடே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் இப்போ வர உள்ள அப்டேட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உடனே ரொம்ப குயிக்காக வந்து பிரேக்கிங் நியூஸாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிறோம். திருப்பூரில் ஒரு வினோதமான விஷயத்தையும் பேச போகிறோம். தேனியில் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. டே ஆஃப்டர் டுமாரோ பார்த்தீங்கன்னா 10 AM அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் வந்து சிவி அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயினிங் ஆர்டர் வந்து வாங்கிடுவீங்க. விழுப்புரமில் வந்து பிப்ரவரி 14 அன்னைக்கு சிவின்னு சொல்லியாச்சு. இப்போ ஜாயினிங் ஆர்டர் வந்து அன்னைக்கு சிவி அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயினிங் ஆர்டர் வந்து வாங்கிடுவீங்க. பிப்ரவரி 14 அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, அந்த கால் லெட்டர் அப்படி பிரித்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிருக்கிற இந்த கால் லெட்டர் மாதிரி ஒரு நார்மல் கால் லெட்டரில் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க சொல்லி நார்மலாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் திருப்பூரில் வந்து ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. மற்ற எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமே சொல்லவே இல்லை. பட் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணுமா சிவிக்கு போன மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் கொண்டு போகாமல் இருக்க வேணாம், கொண்டு போயிட்டு கொண்டு வந்துடுங்க, கேட்டால் கொடுங்க, கொடுத்துட்டு சர்டி வெரிஃபிகேஷன் பண்ணி தரப்போகிறாங்க, அவ்வளோதான், மேட்ரு சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்மெண்ட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது சொத்து அறிக்கைன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்லாம் சொல்கிறாங்க, இதை ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் ப்ராபப்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் ரெண்டு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் உங்களை சொல்கிறேன் பாருங்களேன். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து ப்ரீவியஸாக இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான அசையும் சொத்தோ அசையா சொத்தோ பெறக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இப்போ ஜாபில் ஜாயின் பண்ணும்போது இந்த டிசீஸ் அந்த கொரோனாலாம் கரண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துவமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக், அங்கே கால் பண்ணி நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கால் பண்ணுறாங்கன்னா நாளைக்கே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் ஜாயினிங் ஆர்டர் வாங்க போகிறீங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக் வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துன்னா யாராவது தெரியப்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிவகங்கை டிஸ்ட்ரிக் இருந்தாங்கன்னா, ஏன்னா ரொம்ப டேஸ் கம்மியாக இருக்குது. நாளைக்கு தான் ஜாயினிங் ஆர்டர் வாங்கணும்னு சொல்லும்போது எப்படி இருக்கும், இன்றைக்கி கால் பண்ணி சொன்னால். அப்போ அந்த கால் லெட்டரை பார்த்தீங்கன்னா வீட்டு அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிற மாட்டீங்க. அந்த பிரிண்ட் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வீட்டு அட்ரஸுக்கு வந்து அது மூலமாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிற மாட்டீங்க. இதுதான் கான்செப்ட். ஏன்னா நாளைக்கே ஜாயினிங் ஆர்டர் இல்லையா, ஸோ அதனால தான்